அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலி வீவர்ஸ் கலியுகம் நடக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று பலரும் கூற நாம் பல இடங்களில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம் கலியுகம் முடியும் பொழுது உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மடிவது உறுதி என்று பல மேற்கோள்கள் மூலம் பல சித்தர்கள் கூறியுள்ளனர் உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பான ஆட்சி நடக்கும் என்றும் மக்கள் ஒருவரை ஒருவர் அடுத்து சாப்பிடும் நிலை வரும் என்றும் கூறப்படுகின்றதுங்க அப்படி இருக்க கலியுகம் முடிந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும் என்று கோரக்கர் அன்றே கூறி சென்றுள்ளார் என்பது ஒரு வியப்பிற்குரிய ஒன்றாகுங்க அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதாவது கலியுகம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும் என்பதை கூறியிருக்கும் சில தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகின்றோம் இந்த தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலியுகம் முடியும் தருவாயில் உலகம் எப்படி இருக்கும் என்பதை வைத்து கலியுகம் முடியப் போகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியுங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி மத பேதங்கள் நிற பேதங்கள் ரொம்பவே அதிகரிக்குமா பெண் பிள்ளைகளே அதிகம் பிறப்பார்கள் ஆண்கள் குறைவாக பிறப்பதால் பெண்ணாசை அதிகரித்து முறைகேட்ட திருமணங்கள் நடைபெறும் நூற்றுக்கு ஒருவரை நல்லவர்களாக பிறப்பார்கள் கொடுமைகளும் துன்பங்களும் அதிகரிக்கும் மனிதர்களுடைய உயரம் குறைந்து அவர்கள் குட்டையாக தோற்றமளிப்பார்கள் இப்போது இருக்கும் ஆயுளை விட அப்போது மனிதர்களின் ஆயுள் மிக மிக குறைந்து காணப்படும் இளம் வயதிலேயே மரணம் ஏற்படும் உலகத்தில் பஞ்சமும் துன்பமும் அதிகரிக்கும் ஆகாயத்தில் வித்தியாசமான தோற்றங்கள் உருவாகும் வால் நட்சத்திரம் ஒன்று தோன்றி வெட்ட வெளியில் பிரகாசமாக தெரியுமாம் அதிலிருந்து எழும் ஒளியானது சந்திரன் மேல் சென்று நிற்கும் சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகரித்து வெப்பம் காரணமாக புதிது புதிதாக நோய்கள் உண்டாகி மனிதர்கள் கொத்து கொத்தாக மாண்டு மடிவார்கள் பகல் பொழுதில் வெப்பம் அதிகரித்தும் இரவு நேரத்தில் பணி அதிகரித்தும் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது சந்திரன் மேல் அரூபங்களாக சிலவை தெரியுமா இரவு பொழுது அதிகரித்து பகல் பொழுது குறையும் வடக்கு திசையில் ஆழிப்பேரலை பேரலை உருவாகும் நெருப்பு மலை கொட்டி நாடே நாசமாகும் என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது இது எல்லாம் நடந்து முடிந்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் மக்களுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் உண்டாகி ஜாதி பேதம் எல்லாமே முடியுமா மனிதகுலம் எல்லாம் ஒன்று என்கின்ற ஒற்றுமை உண்டாகும் சந்திரன் பௌர்ணமி அமாவாசை என்று மாறி மாறி தெரியாமல் முழு நிலவாக தன் ஒளியை வெளியிடும் பகல் பொழுது அதிகரித்து இரவு நேரம் குறையும் பொய்யை கூட உண்மையாக்கும் அகங்காரம் கொண்ட மனிதர்களின் அட்டகாச மொழியும் தர்மத்தின் வழியே மக்கள் நடக்க ஆரம்பிப்பாங்க சித்தர்களும் ஞானிகளும் அதிகரிப்பார்களாம் இவ்வுலகில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துணையாக நிற்பார்கள் தான தர்மங்கள் சிறப்பாக நடைபெறும் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் செழிப்புற்று தரணி எங்கும் ஓங்கி காணப்படும் பல வண்ண நிறங்களில் மனிதர்கள் தோற்றம் அளிப்பார்கள் நல்லாட்சி எண்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை நடைபெறும் நவரத்தினங்கள் எல்லாம் விளைநிலங்களில் விளைந்து செல்வம் பிறகும் மக்கள் அனைவரும் பணக்காரர்களாக வாழ்வாங்க பறவை இனம் போல மனிதர்களும் விண்ணை நோக்கி பறப்பார்கள் நீண்ட ஆயுளுடன் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக இருப்பார்களாம் இவ்வாறு இந்த கலியுகம் இப்படி இருக்கும் கலியுகத்திற்கு பிறகு நம் உலகம் இப்படி அமையும் என்று சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள் இன்று வரை சித்தர்கள் கூறிய எந்த ஒரு செயலும் பொய்த்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுல எதுவும் நடக்கும் என்று பலரும் நம்புகின்றார்கள் இவ்வாறு கோரக்கா சித்தர் கூறியிருக்கிறாருங்க மேலும் கண்ணன் கலியுகத்திற்கு விளக்கமளித்த சில தகவலையும் தெரிந்து கொள்ளலாங்க பாண்டவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாராம் கிருஷ்ணர் அப்போது அவர்களில் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய நால்வருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அவர்கள் கிருஷ்ணரிடம் கேட்கவும் செய்தனர் பரந்தாமா இன்னும் சில காலத்தில் துவாராயுகம் முடிந்து கலியுகம் தொடங்க உள்ளது அந்த கலியுகம் எப்படி இருக்கும் என்று கேட்டனர் அதற்கு கிருஷ்ணர் கலியுகம் பற்றி சொல்வது என்ன அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு நேரடியாகவே காட்டுகின்றேன் என்றார் பின்னர் நான்கு அம்புகளை எடுத்து நான்கு திசைகளில் எழுதாராம் இப்போது நால்வரிடம் திரும்பி நீங்கள் நான்கு திசைக்கு ஒருவராக சென்று அங்குள்ள அம்புகளை கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார் அதன்படியே நால்வரும் திசைக்கு ஒருவராக சென்றனர் முதலில் பீமன் தான் சென்ற திசையில் இருந்த அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பும்போது ஒரு காட்சியைக் கண்டான் அங்கு ஐந்து கிணறுகள் இருந்தன மத்தியில் ஒரு கிணறு அதை சுற்றி நான்கு கிணறுகள் சுற்றியுள்ள நான்கு கிணறுகளில் சுவமிகுந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது ஆனால் நடுவில் உள்ள கிணற்றில் மட்டும் நீர் வற்றி இருந்தது இதனால் பீமன் சற்று குழம்பி யோசித்தபடியே அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணனை நோக்கி நடந்தான் அடுத்து அர்ஜுனன் தான் சென்ற திசையில் இருந்த அம்பை எடுத்தான் அப்போது ஒரு குயிலின் அற்புதமான இசைக்குரலை கேட்டான் அந்த ஒளி வந்த திசையில் பார்த்தபோது திடி கெட்டான் அங்கு இனிய குரல் கொண்ட குயில் ஒரு வெண்முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது வலியால் மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய குணமா என்று குழப்பத்தோடு அங்கிருந்து நகர்ந்தான் அடுத்தது சகாதேவன் அவனும் கிருஷ்ணர் எய்த ஒரு அம்பை எடுத்தபடி திரும்புகையில் ஒரு காட்சியை கண்டான் பசு ஒன்று அழகிய கன்றை ஈன்றெடுத்தது தன் நாவால் கன்றை வருடி சுத்தம் செய்தது கன்று முழுமையாக சுத்தமாகியும் நாவால் வருடுவதை தாய்ப்பசு நிறுத்தவில்லை சுற்றியிருந்த பலர் கன்றை பசுவிடம் இருந்து மிகவும் சிரமப்பட்டு பிரித்தனர் அப்போது கன்றின் உடலில் காயங்கள் உண்டாகியிருந்தது தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்ற குழப்பத்தோடு சகாதேவனும் கிருஷ்ணனை நோக்கி நடந்தான் இறுதியாக நகுலன் தனக்கான அம்பை எடுப்பதற்காக சென்றான் அந்த அம்பு ஒரு பெரிய மலையின் அருகில் கிடந்ததைக் கண்டான் அதை எடுக்க முன்னேறியபோது மலையின் மீது இருந்து ஒரு பெரிய பாறை வேகமாக உருண்டு கீழே வந்தது வழியில் இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து உடைத்து தள்ளிவிட்டு அது வேகம் பிடித்து வந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு சிறிய செடியில் மோதி அந்த பாறை நின்று விட்டது நகுலனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் சிறிய செடி எப்படி இந்த பாறையை தாங்கி நிறுத்தியது என்று குழப்பத்தோடு அவனும் கிருஷ்ணரிடம் வந்தான் இப்போது பாண்டவர்களில் நான்கு பேரும் கிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தனர் அவரவர் தாங்கள் கண்ட காட்சிகளையும் அவற்றால் மனதில் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தையும் கிருஷ்ணரிடம் கூறினார்கள் அதற்கு தகுந்த விளக்கத்தை அளிக்கும்படியும் அந்த நால்வரும் கிருஷ்ணரிடம் கேட்டு கொண்டனர் அனைத்தையும் அறிந்த கிருஷ்ண பகவான் மெல்லிய சிரிப்போடு அவர்கள் நான்கு பேரும் கண்ட காட்சிகளை பற்றி விளக்கத் தொடங்கினார் முதலில் பீமனிடமிருந்து தொடங்கினார் பீமா கலியுகத்தில் செல்வந்தர்களும் ஏழைகளும் வாழ்வார்கள் செல்வந்தர்களோ மிகவும் செழிப்பாக வாழ்வாங்க தம்மிடம் உள்ள செல்வம் அபரிமிதமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டாங்க தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் என்று நினைத்து பல தவறான வழியில் செல்வதை ஈட்டி சேமித்து வைப்பாங்க நீ கண்ட கிணறுகளைப் போல ஒரு பக்கம் செல்வந்தர்களும் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாக மாறிக்கொண்டே இருக்க மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே வாழ்ந்து வருவாங்க இவ்வாறு கிருஷ்ணர் பீமனுக்கு முதலில் விளக்கத்தை கூறினார் அடுத்ததாக அர்ஜுனன் நீ கண்ட காட்சிக்கான விளக்கத்தை சொன்னார் அர்ஜுனா கலியுகத்தில் போலி மத குருக்கள் ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பாங்க இருந்தாலும் நீ கண்ட கோயிலை போல இவர்கள் மக்களை ஏமாற்றி சுரண்டி பிளக்கும் கல்லவர்களாகவே இருப்பார்களாம் இப்போது சகாதேவனுக்கு விளக்கத்தை கூறினார் கிருஷ்ணர் சகாதேவா கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது மிகுந்த கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள் பிள்ளைகளின் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவர்கள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவாங்க இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பத்தின் பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை மறப்பார்கள் பிள்ளைகளும் தீ வினைகளால் துன்பம் அனுபவிப்பாங்க நீ கண்ட பசு கன்றை போல பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள் என்று கூறினார் இறுதியாக நகுலனுக்கான விளக்கம் நகுலா கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய நற்சொல்களை பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்திலிருந்தும் நற்குணத்திலிருந்தும் விலகுவாங்க யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் எந்த ஒரு கட்டுப்பாடுமின்றி செயல்படுவாங்க இப்படிப்பட்டவர்களை பாறையை நிறுத்திய சிறு செடியை போல இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும் இவ்வாறு கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை தங்கள் கண்களால் பார்க்க வைத்து அதற்கு சரியான விளக்கத்தையும் அளித்த கிருஷ்ணனை நான்கு பேரும் வணங்கி நின்றனர் கிருஷ்ணரே கலியுகம் இப்படித்தான் இருக்கும் என்று அன்றே அவர் கூறியிருக்கின்றார் தற்பொழுது சித்தர்களும் இந்த கலியுகம் எப்படி இருக்கும் அது மட்டுமில்லாமல் கலியுகம் முடிந்த பிறகு இப்படித்தான் இருக்கும் என்று சில குறிப்புகளையும் கொடுத்திருக்கின்றனர் எனவே கலியுகத்தை பற்றிய சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்தோங்க மேலும் இந்த தகவலைப் பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.